மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 11ஆம் தேதி, ஸோ மார்க்கெட் வந்து நிஃப்டி கோல்டு அண்ட் அஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் நான் சொல்கிறேன். நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து ஒரு சைட்வேஸில் இருந்ததுன்னு சொன்னால் 180, அதாவது 16180 பிரேக் பண்ணி கீழே வராத வரைக்கும் அது வந்து ஒரு 210 16210 பக்கம் சப்போர்ட் எடுத்து மேலேயே இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே போல் வந்து 180 பிரேக் ஆகாத வரைக்கும் சைட் பேஸ்ல நேற்று இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 16300 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கும் அதே ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து லெவல்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16340 பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ 16340 பக்கம் ரெசிஸ்டன்ஸ், கீழே வந்து அதே தான் 16230. ஸோ 16230 16330 அந்த 100 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள சைட் வேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா மட்டும், உங்களுக்கு அப்சைட்ல பிரேக் அவுட் கிடைச்சது அப்படின்னா டார்கெட் வந்து 16450 இன்னைக்கு இருக்கு. டவுன் சைடில் பிரேக் அவுட் கிடச்சதுன்னா டார்கெட் வந்து 16117 வரைக்கும் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த உங்களுக்கு வந்து சைட் வேஸ்ல இருக்கவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து 16100-400 தான் வந்து ட்ரேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான், அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் ட்ரேடிங் ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து நிஃப்டியோடைய பேஸ் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16700 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது நெக்ஸ்ட் டார்கெட். அது ஸோ பேஸ் ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் கிடையாது, பையான் டிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க, நீங்களும் பையான் டிப்ஸ் முறையை கடைபிடிக்கலாம். ஸோ நிஃப்டி ஒரு வேளை கீழே வந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து 16000 பக்கம் வந்ததுன்னு சொன்னால் வாங்கலாம், அங்கேருந்து ஒரு 15800 ஸ்டாப் லாஸை வச்சு தாராளமாக நீங்கள் வந்து கீழே வந்துச்சுன்னா பையான் டிப்ஸில் கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ லாங்கில் இருக்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து 15800 தான் நிஃப்டி ஸ்டாப் லாஸ் வரும் உங்களுக்கு பொசிஷனல் லெவலுக்கு. டார்கெட் வந்து 16700 வரைக்கும் டார்கெட். ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 36300 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், சப்போர்ட் வந்து 36100. ஸோ ஒரு 200 பாயிண்ட் தான் வந்து ரேஞ்ச் இருக்குதுக்கு. ஸோ ஒரு பிரேக் அவுட் லெவல் எடுத்ததுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஒரு 45 மினிட்ஸ் கேண்டில், ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் கூட உங்களுக்கு வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா டார்கெட் வந்து உங்களுக்கு 36630 வரைக்கும் மேலே இருக்கு. கீழே வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து டவுன் சைடில் 35105 கீழே க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் உங்களுக்கு 35800 வரைக்கும் டார்கெட் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு. ஸோ அதே போல தான் கோல்டு வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கு. கோல்டு பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு வேளை வந்து பவுன்ஸ் பேக் கிடைச்சது அப்படின்னு சொன்னால், கோல்டு இன்ட்ராடே கோல்டு, அதாவது நான் சொல்றது லாங் டேர்ம் கிடையாது, இன்ட்ராடே கோல்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்து 45700 பக்கம், நான் 700-800 பக்கம் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடைச்சிட்டு அங்கிருந்து கோல்டு வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சதுன்னா கீழே 45400 வரைக்கும் வர சான்ஸ் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைச்சி 45900 மேல கோல்டு வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னு சொன்னா டார்கெட் வந்து மேல வந்து 46200 பக்கம் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 46400 வரைக்கும் செகண்ட் டார்கெட் இருக்கு. நன்றி, வணக்கம்.